11th standard, chapter 5, theorem 5.2. So statement paarunga, if arithmetic mean and geometric mean denote the arithmetic mean and geometric mean of two non-negative numbers, then arithmetic mean greater than or equal to geometric mean. The arithmetic mean adha AM appdin solli mention pannirukanga. Adhe pola geometric mean GM appdin mention pannirukanga. So, by now, the equality holds if and only if two numbers are equal. First, two non-negative numbers are arithmetic mean greater than or equal to geometric mean. AB equal to arithmetic mean greater than or equal to GM. A equal to B. Render numbers equal. So, proof. Let two numbers, so, render numbers AB. Let A and B be any two non-negative numbers, then so first two numbers na eduka sonanga and the numbers eduthe arithmetic mean greater than or equal to geometric mean appdin prove pannanum. So arithmetic mean appdina enna meaning a plus b divided by 2 and geometric mean is equal to root ab seringla. Idu general term idoda mean value seringla. So adutha enna pannanum appdin pathina we have namakku therinjad eduthukuren a plus b the whole square minus 4ab equal to 2 a minus b the whole square. அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டம் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நமக்கு இதுக்கான ஆன்சர் கிடைக்கும். இப்ப ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் என்ன இருக்கும், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ மைனஸ் டூ ஏபி அப்படிங்கும் போது என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளஸ் டூ ஏபி மைனஸ் டூ ஏபி மைனஸ் ஃபோர் ஏபி கேன்சல் ஆகுது மைனஸ் டூ ஏபி அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பேன்ஷன் தான் இந்த வேல்யூ. இந்த டேர்ம் என்ன அர்த்தம், ஜீரோ விட அதிகம், ஜீரோவா இருக்கலாம் ஜீரோ விட அதிகமா இருக்கலாம், அதனால தான் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ போட்டிருக்கேன் சரிங்களா. அப்ப இந்த டேர்ம் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தா இதுக்கு ஈக்குவலா இருக்கிற இந்த வேல்யூ என்னவா தான் இருக்கும், கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கும். அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல சொல்லியிருக்கேன், ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏ மட்டும் இருக்கு, ஃபோர் ஏ பி வரணும், ஃபோர் ஏ பி வரணும் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மைனஸ் ஃபோர் ஏ வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது பிளஸ் ஃபோர் ஏ பி அப்படின்னு வரும், பிளஸ் ஃபோர் ஏ பி அப்படின்னு வரும். ஸோ இங்கே ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது ஏ பிளஸ் பியா மாறும். அப்போ இந்த பக்கமாக நான் ரூட் எடுப்பேன், அப்போ ரூட் எடுத்தா என்ன கிடைக்கும் எனக்கு, ஃபோருக்கு ரூட் எடுத்தனா டூ அப்படின்னு கிடைக்கும், ஏபிக்கு ரூட் எடுத்தனா ரூட் ஏபி. அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, ஏ பிளஸ் பி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டூ ரூட் ஏபி அப்படின்னு சொல்லுவேன். இப்போ இந்த டூவை வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன், இப்போ மல்டிபிள் ஆஃப் வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவைட் ஆகும். ஸோ அப்போ ஏ பிளஸ் பி டிவைடட் பை டூ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஏபி. இந்த ஏ பிளஸ் பி டிவைடட் பை டூங்கிறது என்னது, அரித்மெட்டிக் மீன். அதே போல ரூட் ஏபிங்கிறது ஜாமெட்ரிக் மீன். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம், அரித்மெட்டிக் மீன் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜாமெட்ரிக் மீன். அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ப்ரூவ் பண்ணியிருக்கோம், அதாவது என்னது, டூ நான் நெகட்டிவ் இண்டிச்சஸ் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டு என்ன சொல்லணும், அரித்மெட்டிக் மீன் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜாமெட்ரிக் மீன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அந்த டர்ம்ஸாக ப்ரூவ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அடுத்து ஒன், த ஈக்குவாலிட்டி ஹோல்ஸ், ஸோ செகண்ட் ஒன், இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏபி ஈக்குவல் டு ஜீரோ எடுக்கிறேன். ஸோ ஈக்குவல் டு ஜீரோ எடுக்கிறேன் அப்படின்னா என்ன மீனிங், இந்த டேர்ம்ஸ் வந்து இந்த பக்கம் கொண்டு வருது அப்படின்னா, இப்போ இந்த டேர்ம் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா இதுக்கு ஈக்குவலாக இருக்கிற இந்த ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டும் ஜீரோக்கு ஈக்குவல். ஸோ அதை தான் நெக்ஸ்ட் ஒன் சொல்கிறேன். அப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இதுலேட்டு நம்ம ஆன்சர் சொல்லலாம், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோனா ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ. ரெண்டு பக்கம் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். அப்போ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஜீரோனா இந்த மைனஸ் பி ரைட் கொண்டு கொண்டு வரும்போது பிளஸ் பி ஆகும். ஸோ தேர் ஃபோர் ஏ ஈக்குவல் டு பி சரிங்களா. அப்போ ரெண்டு நம்பர் எடுக்கும்போது நமக்கு என்ன இருக்குது, இந்த டேர்ம் ப்ரூவ் ஆயிடுச்சு. அதே போல தான் அந்த ஈக்குவாலிட்டி அப்படின்னு எடுக்கும்போது அரித்மெட்டிக் மீன் ஈக்குவல் டு ஜாமெட்ரிக் மீன் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ ஈக்குவல் டு பி த நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ த நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல். தேங்க்யூ.